வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். மொறு மொறுனு தட்டை கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இந்த தட்டையை செய்யலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 3 டீஸ்பூன் அளவு உளுந்த மாவு எடுத்திருக்கேன். உளுந்த மாவு சேர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க பொறிக்கடலையை பவுடர் பண்ணி அதை சலிச்சுட்டு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவை 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் உளுந்த மாவுக்கு பதிலாக. இது கடையில் வாங்கின உளுந்த மாவு தான், அதனால் இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் உளுந்த மாவு சேர்த்துட்டு இதோட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தீங்கன்னா இதோட வாசம் நல்லா வந்துடும். உளுந்த மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா உளுந்த கூட நீங்கள் இது மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த மாவோட வாசம் வந்துருச்சு. கூடவே வச்சுருந்த அரிசி மாவையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அந்த சூட்டில் லைட்டாக கிளறி விட போகிறேன். அரிசி மாவு சூடு ஏறுனா போதும், வறுத்து வாசம் வர வரணும்னு அவசியம் இல்லை. அரிசி மாவு சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுற போகிறேன். ஆறுனதுக்கப்புறவு இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1-2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பை நீங்கள் 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை தான் இதோடு சேர்த்துக்கணும். பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்க்குறேன். எள்ளு ஒரு சிலருக்கு பிடிக்காது, அப்படி பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். இது சேர்க்குறதால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறவு சூடாக இருக்கிற எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த மாவோடு சேர்த்துக்கிறணும். எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைங்க. தண்ணி 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தேவைப்படும். மொத்தமாக சேர்த்து பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைங்க. மாவை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்படி எடுத்துகிட்டு உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். கையில் எண்ணெய் எதுவுமே நான் தடவாமல் தான் இந்த மாவு எடுத்து உருட்டி பார்த்தேன். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த மாதிரி 2 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இன்னொரு ஷீட்லேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் படுற மாதிரி தடவிட்டு இந்த பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம்ல மாவு, இதை வச்சுட்டு இந்த ஷீட்டை அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஜார்னால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கையினாலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்படின்னா தான் தின்னாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா தின்னாக வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிற ஷீட் எடுத்துகிட்டேன். ஒரு ஃபோர்க்னால் இதில் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுருங்க. அப்படின்னா தான் இது வேகும் போது சீக்கிரத்தில் நல்லா வேகும். நல்லா தின்னாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி தின்னாக நீங்கள் தட்டைக்கு தட்டுனீங்கன்னா தான் சீக்கிரத்தில் வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டையை போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்ட உடனே நம்ம போட்டிருக்க ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது சீக்கிரத்திலே மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போது இந்த சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறவு நம்ம இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு இதை திருப்பி விட்டுறணும். தட்டை செய்யும் போது கடலைப்பருப்பு 1 கப் மாவுக்கு 2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. நிறைய கடலைப்பருப்பு சேர்த்தாலும் தட்டை தட்டுறதுக்கு நல்லா வராது, பிஞ்சு பிஞ்சு வரும். இந்த மாதிரி 1 தட்டை வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வேக வைக்கணும்னு கிடையாது.
இது கூடவே ரெண்டு மூணு இது கூட தட்டி இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். செஞ்சு காட்டுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு காட்டுறேன். இதை சத்து ஆடங்கிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிறணும். இதோட சத்தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இதை மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் நான் தட்டி தட்டையாக செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கும், அப்படின்னா தட்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா உடையுது. கடையில் வாங்கினா இடியாப்ப மாவோ அரிசி மாவோ அதிலே இந்த தட்டையை செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான நேரத்திலே செஞ்சிடலாம்.